श्रीमद्भागवत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 श्री
பார்வதி அசத்ருகன் பிராயே நமக. போன அதிகரணம் அக்னீந்திரா தெரிகிறனம். அதாவது சன்னியாசிகளுக்கு அவளுக்கு வந்து அக்னியாதானமோ அக்னிஹோத்திரமோ கிடையாது, பிரம்ம வித்தியம் உண்டு. அவனுடைய ஆசிரம தர்மங்களை அவன் அனுஷ்டிச்சாலே அது அங்கமாயிடும், அதுவே போதும். அதனால அக்னியாதானமோ அக்னிஹோத்திரமோ இந்த மாதிரி அக்னி சம்பந்தமான கர்மாக்கள் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தம் பண்ணினார். போன அதிகரணத்துல இந்த அதிகரணம் சர்வாபேட்சா அதிகரணம், உடனே ஆட்சேபம் வருது. சன்னியாசிகளுக்கு அக்னி இல்லை, அக்னி இல்லாததுனால அவன் வந்து கர்மாக்களை அனுட்டிக்க வேண்டாம், அனுட்டிக்காட்டாலும் அவளுக்கு பிரம்ம வித்திய சித்திக்கும். பிரம்ம வித்திய சித்திச்சதுன்னாக்க அதனால மோட்சத்தையும் அவள் அடைஞ்சிடுவா அப்படின்னு சித்தாந்தம் பண்ணிட்டீங்க போன அதிகாரத்துல. அப்படின்னா கிரகஸ்தனுக்கும் அப்படியே இருக்கட்டுமே, கிரகஸ்தனுக்கு எது கர்மாக்கள் அவனும் பண்ண வேண்டாம், கிரகஸ்தன் கர்மாக்களை பண்ணவே வேண்டாம், கர்மாவே தேவையில்லை. ஏன்னா சன்னியாசிகள் அப்படிதான் இருக்கு, சன்னியாசிகளுக்கு கர்மாக்களில் அக்னி சம்பந்தமான கர்மாக்கள் இல்லாமலே பிரம்ம வித்தியை சித்திக்கிறதே. அந்த மாதிரி இங்கே கிரகஸ்தனுக்கும் இருக்கட்டுமே, கர்மாவே வேண்டாம், விஜ்ஞானிகள் பண்ணவே வேண்டாம், எதுவும் பண்ணாம அவளும் பிரம்ம வித்தியை அனுட்டிக்கட்டும், அவளும் கர்மாக்கள் வேண்டியதில்லை அப்படின்னு அவன் ஆட்சேபிக்கிறான். இது என்னன்னாக்க அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, பிராமணாக விவித சந்தி யஜ்ஞேன தானேன, அதாவது சமயத்தம் வேதானு வச்சனேன பிராமணாக விவித சந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அவனை அந்த அவனை பிரசித்தமான சர்வாத்மாவான இந்திரமானை பிரம்மத்துக்கள்லாம் என்ன பண்றாளா, வேதான வசனம் வேதத்தை அபியாசம் பண்றது பிரவச்சனம் பண்றது அதுலயாகும், யஜ்யத்தினாலையும் யாகம் என்ன தானம் என்ன தபஸ் என்ன அந்த மாதிரி அநாசகம்னு ஒன்று அப்பதான் இருக்கு. அநாசகம்னாக்க பணத்தை எதிர்பார்க்காததுன்னு ஒரு அர்த்தம், அல்லது உபவாசம் ஒன்று அர்த்தம். இதெல்லாம் கொண்டு அவனை விவிசந்தி வேதிதும் இச்சந்தி அறிந்து கொள்வதற்கு விரும்புகிறார்கள், அறிந்து கொள்வதற்கு விரும்புகிறார்கள் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இதுலதான் அத்வைத வேதாந்திகளுக்கும் நமக்கும் நிறைய வேதம் இருக்கு வித்தியாசம். இதை வந்து எந்திரமான லவ சித்தாந்தத்துல அந்த மாதிரி இந்த அதிகரணத்துல எல்லாத்திலையும் விசாரணை பண்ணிருக்காரு சுவாமி தேசிகன். சசதூஷணியில இதுக்கு ஒரு தனி வாதமே அனுகிரகிச்சிருக்கார், விசேஷமாக அத்வைதிகளை கண்டனம் பண்ணிருக்கார். இங்க பிரதானமாக பொதுவான பூர்வபக்ஷம் தான் தந்தான், ஆனாலும் கூட அத்வைதிகள் தான் கர்மாவே வானான்றார், பிரம்ம வித்தியைக்கு பிரம்ம வித்தியாவும் இல்லை வாழ்க்கை, அதெல்லாம் சகுண பிரம்ம வித்தியன்றாதார், நிர்குண பிரம்ம வித்திய தான் பிரதானம், அது கூட வாக்கியார்த்த ஞானத்தினாலேயே மோட்சம் கிடைக்கும். பிரம்ம வித்தியனவும் இல்லையே, வெறும் வாக்கியார்த்த ஜானம் தத்துவசி அகம் பிரம்மாஸ்மி அயமாத்மா பிரம்ம பிரஜானம் பிரம்ம இந்த மாதிரி வாக்கியம் பெயர் இவைகளுடைய அர்த்தத்தை ஒருத்தன் தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, இவைகளுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டான்னாக்க அதை கொண்டே இதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்,
அவனதுதான். அதை கொண்டு இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா மோட்சத்தை அடைஞ்சுள்ளான். அதனால இங்க விவிதி நந்தின்னு இருக்கு. அத அத்வைதிகள் இங்க சொல்ற கர்மாவை கொண்டு உபாசனத்தை பண்ணுன்னு சொல்லல, உபாசனம் பண்ணுவதற்கு விரும்புகிறார்கள் அப்படின்னா இருக்கு, அறிவதற்கு விரும்புகிறார்கள். அது மாதிரி உபாசனம் பண்ணுவதற்கு விரும்புகிறார்கள் அப்படின்னு இருக்கு. அதே போலமே அதனால கர்மா தேவை இல்லை. ஆகவே கிரகஸ்தனாகட்டும், பிரம்மச்சாரி ஆகட்டும், வானப்பிரஸ்தனாகட்டும், சன்னியாசி ஆகட்டும், இவன் யாருக்குமே இது தேவையில்லை. இந்த கர்மாவை ஒட்டிக்கிறோம்னு அவசியம் இல்லை. சன்னியாசிக்கு வேண்டாம்னுட்டு சித்தாந்தியும் சொல்லிட்டார், பூர்வபக்ஷியும் சொல்லிட்டான், ரெண்டு பேரும் சொல்லியாச்சு. பூர்வபக்ஷத்திலையும் சன்னியாசிகள் கிடையாது, சித்தாந்த நிலையத்திலையும் சன்னியாசிகள் கிடையாது. அதே நியாயத்தினால இவாருக்கு வேண்டாமே, கிரஸ்தாலோ வானப்பிரஸ்தாலோ இவாருக்கு வேண்டாம். அதாவது பிரம்மச்சாரிக்கும் கிடையாது, சன்னியாசியும் கிடையாது. அது மாதிரி கிரகஸ்தனுக்கும் என்ன போதும், அக்னி சம்பந்தமான கர்மாவே வேண்டாம், அது தேவையே இல்லை, அது தேவையே இல்லை. இதுதான் பூர்வபக்ஷத்தினுடைய சாரம். அதனால இங்க விவித வந்தின்னு கொஞ்சம் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, உபாசனத்துக்கு பிரம்மவித்தைக்கு கர்மாக்களை அங்கமா சொல்லல, கர்மாக்களை அங்கமாவே சொல்லல. என்ன சொல்லிச்சு, அறிவதற்கு விரும்பு, அதுக்கு சாதனம். அதாவது விவிதிஷா இச்சா, வேதனை இச்சா, உபாசனத்துல இச்சை உண்டாகணும், ஆசை உண்டாயிருந்தால் சாதனம். இதுக்கு சாதனமே இல்லை, உபாசனத்துக்கு சாதனம் இல்லை, உபாசனத்துக்கு அது சாதனமாக இல்லை. வேற எதுக்கு சாதனம், உபாசனத்தை விரும்பணும், ஆசைப்படணும், அதுக்குதான் அது சாதனமாக இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்லிருக்கோம், புருஷார்த்தாதிகரணத்துல கர்மாக்கள் பிரம்ம வித்தியைகளுக்கு அங்கங்களாக இருக்கின்றன அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அதுவே இல்லை, இப்போ கர்மாக்கள்னா உபாசனத்துல இச்சையை உண்டு பண்ணும், அவ்வளவுதான். உபாசனத்தை பண்றதுக்கு அது உபயோகப்படாது, அதனால அது தேவையில்லையே. ஆகவே இவன் வந்து இதை பண்ண வேண்டாம். இந்த கிரகஸ்தால் பண்ண வேண்டாம், தேவையே இல்லை வாழ்க்கை. அதனால உபாசனத்தை அடையணும், உபாசனத்தை அடையறதுக்கு இவன் ஆசைப்படுறான், அவ்வளவுதான் சரியாது. அதனால இந்த இடத்துல மாத்திரம் உபாசன சாதனத்துவம் கிடையாது, உபாசனத்துக்கு அங்கமாக இங்க சொல்லவே இல்லை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். அதற்கு சித்தாந்தமோ அப்படி கிடையாது. அப்ப என்ன பண்றான், குதிரையில சவாரி பண்ணணும்னு பாக்குறான், குதிரையில சவாரி பண்ணணும், குதிரை ஏறி குதிரை ஏற்றோன்ற பாருங்கோ அதுக்கு போகணும். வெறும் குதிரையில உட்காந்து போக முடியுமா, அதுக்கு கடிவாளம் வேணும், உட்காரத்துக்கு நம்ம சாணம் கட்டி வச்சிருக்கணும், எல்லாம் இருந்தா தான் அதன் பேர்ல போக முடியும். இல்லாத போனாக்க யாராலையும் போக முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அது இல்லாம யாராலையும் போகவே முடியாது, எப்பொழுதுமே அதுல உட்காந்துட்டு போகணும். போகணும்னாக்க அந்த குதிரைக்கு சாணம் கட்டணும், இது கடிவாளம் வச்சுக்கணும், நம்ம கால் வச்சிருக்க ஒரு இடம் இருக்கணும்,
எல்லாத்தையும் மொத்தம் நம்ம உபாதகணும், அதன் பிறகு போகணும். இப்படி இருந்தாதான் நமக்கு சௌகரியம் இருக்கும். அத மாதிரிதான் இந்த இடத்துல ஒரு கர்மா ஒத்தன் பண்ணணும், கர்மா ஒத்தன் அனுட்டிக்கணும். அந்த கர்மா பணத்தை எதிர்பார்க்காததா இருக்கணும். பணத்தை ஒத்தன் எதிர்பார்க்கவே கூடாது. பணத்தை எதிர்பார்க்காத கர்மா, அந்த கர்மா என்ன பண்ணும், எதுக்கு உபயோகப்படும், உபாசனத்துக்கு உபயோகப்படுறது அங்கமாக. அதே நீங்க பணத்தை அபேஷிச்சுட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க, பணத்தை அபேஷிச்சுட்டாக்கா அப்ப அது உபாசனத்துக்கு உபயோகப்படாது. நாம எது பண்ணாலும் சரி, தந்தைகளை போய் சேவிக்கிறோம், பெருமாள் வேண்டிக்கிறோம், பெருமாளே நான் வந்து எக்ஸாம் எழுத போறேன், அதுக்கு நான் பாஸ் பண்ணணும், ஃபீஸ் நான் எவ்வளவு கட்டணும் அவ்வளவு உண்டியில போட்டுருவேன், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் பாஸ் பண்ணணும் வேண்டிக்கிறோம். என்ன அநியாயம் பாருங்க, நான் படிக்க மாட்டேன், ஒழுங்கா எக்ஸாம் எழுத மாட்டேன், ஆனா ஃபீஸ் பணத்தை மட்டும் நான் உண்டியில போட்டுருவேன், அதுக்கு நீ என்ன பாஸ் பண்ண வச்சுக்க. அது மாதிரிலாம் எதுக்கு வேண்டிக்கணும், நல்லா வாசிக்கிறது தெரிஞ்சதே எழுதணும், அதுல வர்ற மார்க்ல பாஸ் பண்றோம், அப்படிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த சிந்தனையே வேண்டாமே நமக்கு, இந்த சிந்தனையே நமக்கு வேண்டாம். அதனால என்ன அர்த்தம், பலாதி சந்தி ரஹிதம், பணத்தை எதிர்பார்க்காம பண்ணணும். வந்து பெருமாள் சொல்ற கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா சங்க பலஹேது மா தே சங்கோஸ்ம கர்மணி அப்படிங்கிற ரெண்டாம் அத்தியாயத்துல உங்களுக்குலாம் தெரிஞ்ச ஸ்லோகம். கர்மாவில் உண்டுதான் அதிகாரம் உனக்கு, பணத்துல அதிகாரம் கிடையாது. அந்த பணத்துல உனக்கு ஹேத்துவே வேண்டாம், பணம் இல்லாத கர்மாவில் உண்டு உனக்கு அதிகாரம், கர்மா இல்லாத பழத்துல உனக்கு சங்கம் வேண்டாம், பழ சங்கமே வேண்டாம், பழத்துல சேர்க்கிறது சேராது, அது உனக்கு தேவையில்லை. நீ கிடைக்கிற மாட்டேன்னாக்க நீ கஷ்டப்படுத, நம்ம ஆசை இருக்கு பாருங்கோ, அதுதான் நம்மளை உபத்திரவப்படுத்தும், உபத்திரவப்படுத்தும். பிரபாவம் சொன்ன 8-18 அத்தியாயத்தில் சாய்க்கிறார், யஜ்யதான தபக்கர்ம நஸ்யாஜ்யம் காரியமே வதது, யஜ்யோதானம் தபஸ்செய்வ பாவனானி மணிஷினாம். என்னமா இருக்கு பாருங்க, அது யஜ்யமோ தானமோ தபஸோ அந்த மாதிரி கர்மா, இந்த கர்மாவை விடவே கூடாது, விடப்படக்கூடாது. சத்தியாத்தியம் காரியமே வந்தது, அதை அவசியம் அனுப்பிச்சே ஆகணும். என்ன நம்ம மனுஷியால் இருக்காரு, சுத்தாத்மாக்களா இருக்காளோ, அவளுக்குலாம் இந்த யஜ்யமோ தானமோ தபஸோ இதெல்லாம் நம்ம மனசை சுத்தப்படுத்தும், நம்ம கல்மஷங்கள் எல்லாம் போக்கடிச்சிடும், நமக்கு உற்சாகத்தை கொண்டு வரும், நமக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். இந்த கர்மாவுக்கு எல்லாம் ரொம்ப வசந்தது. பணத்தை அபேட்சிக்காம சரி பரிந்தோம், பணத்தை நாம் அபேட்சிக்கலைன்னாக்கா இது நமக்கு நல்லதை கொடுக்கும், நமக்கு நல்லதை கொடுக்கும். இப்படி பண்றக்கூடியது அது. அது மட்டுமா, சுகர்மனா தமபியத்திய சித்தின் விந்ததி மகானமாக, அவாவாருடைய ஆசிரமதங்க அந்தந்த தர்மங்கள் கர்மாக்கள் அதை அனுட்டிச்சு மோட்சத்துக்கோசரம் அவன் உபாசனத்தை பண்றான், அந்த கர்மாவை அனுட்டிக்கிறான், அதுக்கு அங்கே அவன் உபாசனத்தை அனுட்டிக்கிறான், அதனால அவனுக்கு மோட்சத்தை அடையிறான். இது பெருமாளே சொல்ற வாக்கியம். அப்படி இருக்க கர்மாக்களை ஒப்பிடும் சொன்னா நியாயமா, கர்மாக்களை எப்படி விட முடியும், கர்மாக்களை விடவே கூடாது. கர்மாக்கள்ன்றது நமக்கு
முக்கியமானது. அந்தந்த ஆசிரமத்துக்கு ஏத்த மாதிரி கண்ணாக்க. ஆனா எப்பொழுதும் அனுஷ்டிக்கணும். அதுல பணத்தை அபேட்சிக்கவே கூடாது. பணத்தை அபேட்சித்தாக்கா எல்லாம் போயிடும், எல்லாத்தையும் போயிடுவேன். நம்மதான் நிறைய நம்ம நல்லது பண்ணிட்டு இருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய நல்லது பண்ணலாம். எல்லாருக்கும் தெரியும் யாருக்கும் சாதம் போடுவோம், வீதியில போயிட்டு இருப்போம், எவனாவது பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் கையை நிட்டுவோம், அவனுக்கு ஏதோ போடுவோம், வயிற்று வாங்கிக்கிடுவோம், கோயிலில் பண்ணுவோம், பட்டர்களுக்கு பண்ணுவோம், பதியாராதனைக்கு பண்ணுவோம், ஆச்சாரியாருக்கு சமர்ப்பிப்போம், எல்லாம் இருக்கு. ஆனால் அதை எப்படி பண்ணணும்? சிவன் நாராயண பிரித்தியம் சாத்விகத்தியாகம்தான். அந்த மாதிரி பண்ற பரியந்தம் நமக்கு எல்லாம் நல்லது. அதை விட்டுட்டு நாம வந்து நான் அத்தை பண்ணினேன், நான் இத்தை பண்ணினேன் அப்படின்னு ஏதோ சொன்னோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் பொருள். அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. நம்ம சொந்தமும் கூடாது. அவன் பார்த்துக்கிறான், சர்வேஸ்வரன் அவன் பார்த்துக்கிறான், பகவான் பார்த்துக்கிறான். அதனால சர்வேஸ்வரன் அனைத்தையும் பார்த்துக்கிறான். அவன் எல்லாத்தையும் எண்ணிட்டுதான் இருக்கான், எல்லாத்தையும் எண்ணிக்கிறான். அதனால அந்த கணக்குல பறந்தோ. ஆகவே பலாபிசந்திரிகிதமாக பண்ணணும். அப்படிப்பட்ட கர்மாக்களை விடவே கூடாது. அதுவும் கர்மான்னு என்ன அர்த்தம்? அவன் ஆசிரம தர்மங்கள் அர்த்தம். ஆசிரம தர்மங்களை அனுப்பிக்கிறதுல என்ன கஷ்டம் வரப்போகுது? நாங்க எல்லா ஆசிரமிகளும் கர்மாவை அனுப்பிக்கணும்னு சொல்லல. நாங்க சொல்றது என்னது? யாரு எந்த ஆசிரமத்தில் இருக்கானோ அவன் தன்னுடைய ஆசிரம தர்மங்களை அனுப்பிக்கணும்னு சொல்றான். அதுதான் எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. சுகர்மனா தவன் பேர்த்திய, அவன் அவனுடைய கர்மாக்கள்னால அவனை அர்ச்சனை பண்ணிருக்கோ. எல்லாம் காயின வாச்சா மனதேந்திரியா புத்தாத்மனாவா பிரகிருதேஸ்வராவா கரோமியத்திய சகலம் பலத்தை நாராயணாயே சமர்த்தியா. அந்த கணக்கில் பண்ணிருக்கோ. அப்படி பண்ணினாக்கா நமக்கு எதுவுமே குறைபாடு இல்லை. அதான் சொல்றோம். அப்படி இருக்கிற இதை என்னைக்காவது வரப்போறது அதை பண்ணிருக்கோ. அதுக்கப்புறம் அவன் சொன்னான், அவன் வந்து பூர்வபட்சி சொல்லி ரவிதிரந்தி வேதிதம் இச்சந்தி, வேதிதம் இச்சந்தி அப்படின்னு அவன் சொன்னான். அதாவது தெரிந்து கொள்வதற்கு அல்லது உபாசனம் பண்ணுவதற்கு விருப்பம், அது உபயோகமா இருக்கும் கர்மா. அதுக்குதான் கர்மா, கர்மா அதுக்குதான் உபயோகப்படும். இதுக்கு உபயோகப்படாது. அதாவது அங்கமாக இல்லை, அங்கமாக இல்லை. வேற எதுக்கு உபயோகப்படும்? வெறுமை உபாசனம் பண்ணணும்னு ஆசை வரணும், அதுக்குதான் இது உபயோகப்படும் அப்படின்னு பூர்வபட்சி சொன்னான். அதையும் கண்டிக்கிறேன். அப்ப என்ன பண்றான்? நம்மளே ரோட்ல பாக்குறோம், அழகான குதிரையை பார்க்குறோம். குதிரையை பார்த்த உடனே நம்ம என்ன தோணும்? குதிரை, இந்த குதிரையை பார்த்தாலே நமக்கு சவாரி பண்ணணும்னு அவசியம் இருக்கு. அஸ்வேன திக விஷதி அப்படின்றான். இதை பாருங்க, குதிரையில இந்த குதிரையை பார்த்தாலே இந்த குதிரையில சவாரி பண்ணணும்னு அவசியம் வருது. என்ன அழகான உதாரணம்! சுவாமி தேசிகனும் எம்பெருமானும் அனுகிரகிக்கிற உதாரணம். அஸ்வேன திகம் எழுதியும் இந்த குதிரையினால போகணும்னு எனக்கு ஆசை உண்டாகுதுன்னு ஒருத்தர் சொல்றான். அப்படின்னு சொன்னாக்க அது அந்த குதிரை இருக்கு பாருங்க, அது சவாரி பண்றதுக்கு கொண்டுதான் உபயோகம் இருக்கா? சவாரி பண்றதுக்கு கொண்டு உபயோகம் இல்லை. குதிரையிலையும் போகலாம், ஆசை உண்டாகிறது பொறுத்த அதுக்கும் காரணம் ஒரே பதம் அஸ்வேன திகமெழுதி. எபெருமானோ திருபாஷ்யத்துல வந்து அசினா திகாம்சதி அப்படின்னு சொல்றார். அதை உபயோகிச்சிருக்க இன்னொரு இடத்துல அஸ்வேன திகமெழுதினும் உபயோகிச்சிருக்க. அதாவது என்ன அர்த்தம்? அஸ்வேன திகமெழுதினாக்கா
குதிரையினால போக விரும்புகிறான். அதாவது குதிரையில அந்த குதிரையை பார்க்கிறான், குதிரையை பார்த்தான்னாக்கா அதுலேருந்து சவாரி பண்றதுக்கு விரும்புகிறான்னாக்கா சவாரி பண்றதுக்கும் குதிரையில போறதுக்கும் சாதனமா இருக்கு. ரெண்டுமே போறதுக்கு ஆசை உண்டாரு, அதுக்கும் சாதனம் அந்த குதிரை. குதிரையை பார்த்தாக்க போகணும்னு இந்த குதிரையை பார்த்தா இந்த குதிரையில போகணும்னு ஆசை உண்டாருது அப்படின்னு சொன்னாக்க இச்சைக்கும் சாதனமா இருக்கும் அந்த குதிரை, கவனத்துக்கும் சாதனமா இருக்கு. ரெண்டு சாதனமும் அது இருக்கு, அதுல ரெண்டு சாதனம் இருக்கிறது. பூர்வபக்ஷி என்ன சொன்னா ஒரே ஒரு சாதனம் தான், ஒரே ஒரு சாதனத்தை எப்படி ஒதுக்க முடியும், ரெண்டுத்துக்கும் உபயோகப்படுது. அந்த குதிரையில போகணும்னு ஆசை வரும், அந்த கவனம் ஒரு இந்த ஊர்ல அந்த ஊருக்கு போகணும், அந்த குதிரையில போச்சுக்கிறது சாதனம் ரொம்ப சுகம் அப்படின்னு. அது மாதிரி அந்த காலத்துல யுத்தத்துல யுத்தம் பண்ணுவா ராஜ வீரர்கள்லாம், அவன்லாம் என்ன பண்ணுவா பெரிய வாழ் பெரிய கத்தி இருக்கும். அந்த கத்தியை பார்த்த உடனே அசினா திகாந்தி இந்த மாதிரி கத்தியை எடுத்துட்டு சத்ருவை கொள்ளணும், இந்த மாதிரி கத்தியை எடுத்துட்டு சத்ருவை கொள்ளணும்னு தவறப்படுறான். இந்த மாதிரி கத்தியை எடுத்துட்டு சத்ருவை கொள்ளணும்னு ஆசைப்பட்டாக்கா அது கொள்றதுக்கும் சாதனமா இருக்கு. அது மாதிரி அந்த கத்தி பல பிரபலம் இருக்கு, கொடி நன்னா இருக்கு, ரொம்ப கூர்மையா ஷார்ப்பா இருக்கு. அதை பார்த்த உடனே இதையும் கொள்றதுக்கும் ஆசை இருக்கு, கொள்ளவும் முடியும், கொள்றதுக்கும் சாதனம். அந்த ஆசை உண்டாது பாருங்கோ அதுக்கும் சாதனம். எம்பெருமானா இதையும் உதாரிக்கிறேன், சொந்த தேசியும் அதை உதாரிக்கிறேன், ரெண்டுமே உதாரிக்கிறேன், ரெண்டுமே உதாரிக்கிற ஆச்சாரியா ரெண்டு உதாரணம். அத மாதிரிதான் இங்கேயும் எழுதுகம்பின்னு சொன்னாக்க கர்மாவனால உபாசனம் பண்ண விரும்புகிறான், இது ஒரு அர்த்தம். அதாவது உபாசனம் பண்ண விரும்புதல் இருக்கு பாருங்க, அந்த விருப்பத்திற்கு சாதனம் உபாசனை இச்சா சாதனமா இருக்கு, இது ஒண்ணு. இன்னொன்னு உபாசனம் பண்றதே உபாசனத்துக்கே சாதனமா இருக்கு, இச்சா சாதனத்துவம் உபாசனம் பண்றது உபாசனத்துக்கு சாதனம், ரெண்டுமே இருக்கு. இது எல்லாரும் ஒத்துக்குதான். ஏன் அப்படின்னாக்கா அந்த வாக்கியம் இருக்கு, பிராமண ஆ வீடு வந்தி எங்கேயான தானியான தப்பா ஆனா அதுக்கு என்ன அப்படின்னு இருக்கு. இதுல நீங்க எங்கேன்னு இருக்கு தானியன் இருக்கு, அதனால தபசான்னு ஒண்ணு இருக்கு. தபசான்னு என்ன அர்த்தம், அது சன்னியாசியருடைய தர்மம், வானப்பிரசனோட தர்மம் அது. அனாசகன் அதாவது பழமையே இஷ்டப்படல. இப்ப தபஸ் என்னது, அதுல நீங்க வந்து என்ன ஆர்த்தப்படுத்தோம், உபாசனம் பண்றதுக்கு விருப்பம் இருக்கு, அது கூடிதான் சாதனமா தபஸ். ஏன்னா சன்னியாசிக்கு தபஸ் பிரதானம், சன்னியாசிக்கு தபஸ் தான் பிரதானம், ஆனா தபஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப தபஸ் சாதனமா இருக்கும், அது உபாசனத்துக்கு அங்கமா இருக்குதா, வெறும் இச்சா சாதனமா அப்படின்னு கேள்வி வரும். அதனால அது கிடையாது. இன்னொன்னு நமக்கு உபபிரமணம் முக்கியம். உபபிரமணம் என்ன பண்றது, உபபிரமணம் என்ன பண்ணிருந்தாக்கா நமக்கு வந்து இந்த கர்மாக்கள்லாம் இருக்கு, இவைகள்லாம் சாதனமா இருக்கு, எல்லாமே பிரம்ம வித்தியக்கு அங்கமா இருக்கு, இல்லாத போனா இவ்வளவு கஷ்டப்பட்டு பெருமாள் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அதெல்லாம் எதுவும் சொல்லணும், சொல்லவே வேண்டாமே, ஒண்ணுமே சொல்லாம இல்லாமே எதுக்கு அது சொன்ன, இத்தனை உபதேசம் தேவையே கர்மனை எதுக்கு சந்தித்து ஆஸ்திதா ஜனகாதையா அப்படின்னு எதுக்கு சொல்லணும், சொல்லவே வேண்டாமே. ஆனால் பெருமாள் உபதேசித்தாரு, அதனோட கர்மாவையே பண்ணு, கர்மாவையே பண்ணுட்டு மூணாவது அத்தியாயம் நாலாவது அத்தியாயம் எல்லாத்தையும் சொல்ற. அந்த கர்மாவை அனுஷ்டிச்சாக்க
பலாதி ரீதமா பண்ணினாக்கா ஆத்மஸ்வரூபம் எவனையும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்லாம் இருக்கிறது அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எவ்வளோ சுபிரமணங்கள் அதை மட்டும் இங்க வந்து சூத்திரகாரர் சொல்ல போற நாலாம் அத்தியாயத்தை ஆவர்த்தி வசகது உபதேசா அப்படின்னு சொல்றேன். உபாசனம் வந்து அதாவது எப்பொழுதும் ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் அது உபாசனமும் ஆகும். அதாவது ஆப்பிரயாணம் ஏன்னு கலந்தரமே அவ்வளவு ஒரு ஆளும் உபாசனத்தை எப்பொழுதும் பண்ணிட்டு இருக்கணும், எப்பொழுதும் பண்ணிட்டு இருக்கணும்னு அங்க சொல்லிருக்க. அதனால அதை உபாசனம் பண்ணிட்டே இருக்கணும், தியானம் பண்ணிட்டே இருக்கணும். தயில கார ஆபத்து அப்படின்ற அப்படியானாக்க உபாசனம் பண்ணணும்னாக்க அதை கர்மாவை நட்டுதான் ஆகணும். நீ என்ன சொன்ன உபாசனத்துல ஆத்தவரத்துக்கு நாங்க அங்கமாவே சொன்னோம், அது சாஸ்திர சம்மதம். நாங்க என்னவோ கல்பிக்கல, சாஸ்திர சம்மதத்தை தான் நாங்க சொல்றோம். சாஸ்திர சம்மதமான ஒரு விஷயத்தை சொன்னதுல அது இல்லைன்னு எப்படி ஒன்னாலும் சொல்ல முடியும், அது இல்லைன்னு ஒன்னால சொல்லவே முடியாது. ஆகவே இந்த அதிகரணத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னாக்க, அவரவர்கள் அவாவாவுடைய தர்மத்தை ஆசிரம தர்மத்தை அனுஷ்டிச்சு அந்த ஆசிரம தர்மத்தினால அங்கீகரிக்கப்பட்டதோ அங்கங்களா இருக்கிறது, அதுக்கு அங்கேயா இருக்கிறது என்னது பிரம்மனுக்கு, அதனாலதான் மோட்சம் அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினால சிந்திக்கிறது. இந்த அதிகரணம் அதனால நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்படி சொல்லி கொடுக்கிட்டு அததான் இங்க ஏத்துக்கலாம், அதுதான் ஏத்துக்கலாம். அப்படி ஏத்துக்கிறதுனால நமக்கு எல்லாம் அனுகூலமே. ஆகவே இதான் அந்த விஷயத்தை இப்போ அதிகரண சாராவுடைய முதல் ஸ்லோகம் மூணு ஸ்லோகம் இங்க இருக்கு. மூணு ஸ்லோகங்கள்னால இந்த அதிகரணத்தை விசாரம் பண்ணி சாதிக்கிறார். இந்த விவிதரந்தி எல்லாம் சொன்ன பாருங்கோ, அந்த விவிதரந்தின்னு சொல்றதெல்லாம் ரெண்டாவது ஸ்லோகம் மூணாவது ஸ்லோகம் இந்த ரெண்டு ஸ்லோகத்தினாலையும் சுவாமி தேசிகன் அழகாக சாதிச்சு போறார். ஆனால் இதெல்லாம் பூர்ணமா தெரிஞ்சிட்டாதான் மேற்கொண்டு நம்மளால அது போக முடியும், மேற்கொண்டு நம்மளால அது போக முடியும். அதுக்கோசரம் தான் இவ்வளவு தூரம் அதை விஞ்ஞாபிக்க வேண்டியதா போயிடுச்சு. காரணம் இது முக்கியமானது. இந்த அதிகரணம் இந்த அதிகரணத்துல சொன்ன விஷயத்தான் ஸ்ரீபாஷ்யத்துல லகு சித்தாந்தத்துல அவ்வளவு தூரம் சுவாமி பாஷ்யக்காரர் விசாரிச்சு சாதிச்சிருக்க. அதனால என்னென்ன விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த அதிகரணங்கள்லாம் சொல்லப்படுறோம் அதெல்லாம் தான் முன்னாடி அதிகரணங்கள்ல என்ன சங்கரேச்சு சொல்லிருக்கேன், சங்கரேச்சு சொல்லிருக்கேன். அதாவது இந்த அதிகரணங்கள் இது சதாபேட்சா அதிகரணம் பேர். இந்த அதிகரணத்துல இந்த விஷயங்கள்லாம் சாதிப்பேன் சூத்திரக்காரர். இதுல சொன்னதுதான் அங்கெல்லாம் சொல்றேன். அதனால இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமானது. சதுதோஷங்கள்லாம் பார்க்கணும், சதுதோஷங்கள்லாம் பாஸ்டா தான் தெரியும். அதுல இந்த மாதிரி ஒரு வாதம் வரும், அந்த வாதத்தை அழகா தீர்மானம் பண்ணுவேன். கடைசியில கடைசியில சாதிப்பேன் சதாச பாஷ்ய பாஷிதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன விஷயம் சொல்லணுமோ அதை சாதிப்பேன். ஒரு வரிதான் இருக்கும், பாஷ்யத்துல சொன்னது ஒரே ஒரு வரியா இருக்கும். அந்த ஒரு வரியை சாதிச்சு அதுக்கு அப்பேற்பட்ட வாதம் அதனாலதான் இதை விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சுவாமியே ரெண்டு ஸ்லோகங்கள் சாதிக்கிறார். ரெண்டு ஸ்லோகங்கள், அதனால ரெண்டு ஸ்லோகம் என்னது இந்த விருதுநந்தின்றதுக்கோதுமே ரெண்டு ஸ்லோகங்கள்லாம் சொல்லப்படுறாங்க. முதல்ல பொதுவா அதிகரண சாரத்தை சாதிப்பேன், அதை இப்ப பார்க்கலாம். நிமிஷம்
ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம். அதாவது புஸ்தகம் இல்லை, நித பாத்திரத்தில் இருக்கேன். அத நொட்டு இருக்கு, அங்கங்க நடுவில் ஒட்டு போய் எடுத்து வச்சு போங்கோ, அது தப்பா போயிடும். அதனாலதான் பரபஜன விஜயே திருஷ்டியாபேஷாவதி சபேத்யேனேத்தியாதிக்காதிருதிரவகத. ஜிஜாசாத்தி பதேதி பதேத்யாதி யஜ்ஞாதிதர்மே யஜ்ஞாதிதர்மே யாகம் ஹோமம் அவர்தம் தானம் இந்த தர்மங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, இவைகள்லாம் செக்கே தியாகம் பண்ணாலும் எங்க பரபஜன விதேகி, அதாவது உபாசனத்தை அனுஷ்டிக்கணும், உபாசனத்தை அனுஷ்டிக்கணும். அது ஊர்த்வரே சத்து சன்னியாசிகள் இருக்காரே அவளுக்கெல்லாம் பரபஜன விதி, பர உபாசனம், பரபிரம்ம வித்தியை இருக்கே பரவித்யா, அந்த பிரம்ம வித்தியா உபாதனம் இருக்கே அதை வந்து அனுட்டிக்கணும்னாக்க சன்னியாசிகளுக்கெல்லாம் யஜ்ஞாதி தர்மே திட்டே யாகம் ஹோமம் தானம் இவைகள்லாம் அவ தியாகம் பண்ணிட்டான்னு அப்ப கூட அவனுக்கு பிரம்ம வித்திய உண்டு அப்படின்னு அங்க இருக்குது. எங்க இருக்கு இந்த மாதிரி சன்னியாசிகள் விஷயத்துல விதிக்கப்பட்டிருக்கு. அதனால வித்யா இந்த வித்தியை பிரம்ம வித்தியானது தேன அனபேக்ஷா அந்த பிரம்ம வித்தியர் கொஞ்சம் அது கர்மாவனால அனபேக்ஷா கர்மாவை தர்மா கர்மாவை அபேட்சிக்கவே வேண்டாம், கர்மாவை அபேட்சிக்க வேண்டாம். தேன அனபேக்ஷா அபேட்சையே இல்லை, கர்மாவை அபேட்சிக்க வேண்டாம். வித்யா யார்கிட்ட கிரகவதிச்ச, அதாவது கிரகஸ்தன் இருக்கா பாருங்கோ, கிரகஸ்தனுக்கு இது தேவையில்லை, கிரகஸ்தனுக்கு இது தேவையில்லை, கிரகஸ்தனுக்கு இந்த கர்மாவே வேண்டாம், கர்மாவே வேண்டாம். எப்படி சன்னியாசிகளுக்கு கர்மா இல்லாமலே பிரம்ம வித்தி சித்திக்குமோ அந்த மாதிரி இந்த கிரகஸ்தனுக்கு இது வேண்டவே வேண்டாம். கிரகபதித்த பவே அனபேக்ஷா பவே, கிரகஸ்தன்கிட்ட பிரம்ம வித்தியானது தேவையில்லை, தேவையில்லை, கர்மா வேண்டாம். பிரம்ம வித்திய இருக்கட்டும், கர்மா வேண்டியதில்லை. இது அனாலோசித்தோசி, நீ ஆலோசனை பண்ணி நினைச்சுக்கோங்க, அப்படி இப்படி சொல்ல மாட்டேன். இது அனாலோசித்தோசி,
ஆலோசனமே பண்ணாத திருமல்லத்தனமான வாதம். பாரத பாஷ்டம் இது சின்ன பிள்ளைகள்லாம் எப்படி சொல்லுவா அந்த மாதிரி இது நீ பேசுற. ஏன் தெரியுமோ, யஜ்ஞ இத்தியாதி காவிகி ஸ்ருதி, எவ்வளவோ ஸ்ருதிகள் இருக்கு. யஜ்ஞேன தானேன தபசா அப்படின்லாம் இருக்கு, அப்படின்லாம் இருக்கு. அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் எடுத்துருந்தோம்னு அதனாலயே தெரிஞ்சுக்கலாம். யாகம் தானம் ஹோமம் அது மாதிரி தபசு இப்படின்லாம் இருக்கு. அவாவாளுடைய வர்ணாசிரம தர்மங்கள்லாம் இருக்கு. அந்த தர்மங்கள்லாம் வச்சுட்டு இங்க என்ன பண்ணணும் இவன் அப்படின்னாக்கா அனுட்டிச்சு அங்கங்களாக பிரம்ம வித்தியை இவன் அடையணும். அதன் பிறகு பிரம்ம வித்தியினால மோட்சத்தை அடையணும். அத சொல்றேன் இத்தியாதி காவி ஸ்ருதிபிகி, ஸ்ருதிகள்னால ஸ்ருதிபிகி பகுவச்சனம். அதனால நிறைய பகுவச்சனம் இருக்கு, நிறைய ஸ்ருதிகள். ஒன்னோட வாக்கியம் இல்லை, எவ்வளவோ வாக்கியங்கள் இருக்கு. அந்த வாக்கியங்கள்னால அஸ்யஹி அஸ்ய அஸ்யன இந்த கர்மா, இந்த கர்மா இருக்கு அது சா தத்பிரசாரத்யா அவகதா சா தானக பிரம்ம வித்யா. இந்த கர்மாவானது பிரம்ம 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 இந்த கிரகஸ்தன் இருக்கு, அஸ்யன கிரகஸ்தன் கர்மான் கிரகஸ்தன் இருக்கு. சா பிரம்ம வித்யா, அந்த பிரம்ம வித்யானது தத்பிரசாத்யா கர்மாவனால்தான் சாதிக்கப்படுகிறது. கர்மாவனால சாதிக்க சாதிக்கப்படுகிறது சாதிக்கப்படுகிறது அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன தர்மம் வந்து சாதிக்கப்படுதல். கர்மாவானது வித்திய நன்னா சாதிச்சு இருக்கிறது, இல்லைன்னாக்கா வித்தியானது நமக்கு அடைய முடியாது. அவளுடைய வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்கள் அவைகள் தான் இந்த வித்தியை சாதிச்சு, அதனால இவை அங்கமாக இருக்குன்னு அர்த்தம். இது பல சுருதிகள் நமக்கு உபதேசிக்கிறது. அசுசா தத்பிரசாத்யா, இந்த கர்மாவனாலதான் இது சாதிக்கப்படுகிறது. அதனால கிரகஸ்தனுக்கும் இந்த பிரம்ம வித்தியில கர்மாக்கள்லாம் அங்கமாக இருக்கும், அங்கமாக இருக்கும் அப்படின்னு. இல்லையே நான் வந்து திவிதந்தின்றதுக்கு கைதிடம் இச்சந்தி உபாசனம் பண்றதுக்கு விரும்புகிறாய் அப்படின்னு அர்த்தம் சொன்ன, அதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா ஜிஜாசார்த்தவாதம் இச்சா ஜிஜாசா அறிந்து கொள்வதற்கு விரும்புகிறான் அந்த அர்த்தம் தான் இங்க அப்படின்னு நீ சொன்னீங்க. நீ சொன்னீங்க அது கூட என்ன தெரியுமோ, அது உண்டு அது உண்டு. ஆனாலும் அங்க ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணிக்கணும், ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணிக்கணும். எப்படி அறிவதற்கு விருப்பம் அதுக்கும் சாதனமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி உபாதனம் பண்றதுக்கும் அது சாதனமாக இருக்கும். ரெண்டு விதமான சாதனத்தும் இருக்கு. அது எப்படி அப்படின்னாக்கா தேவியின் உதாரணம் பார்க்கிறோம். என்ன அதற்கான உதாரணம், திகமிஷதி வதா, ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை என்ன பண்றதுனாக்கா முதல்ல என்ன பண்ணிட்டு பிறந்தது, குழந்தை பிறந்தது அப்படியே படுத்துட்டு இருந்தது. மெதுவா இது பண்ண ஆரம்பிச்சது, அதாவது கொஞ்சம் உரக்கழிச்சு படுத்துப்போம் சைட்ல அப்படி திரும்பி படுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் கை காலெல்லாம் ஆட்டம். அதன் பிறகு என்ன பண்றது, கவர்றது, கவுந்துட்டு அப்படியே நீந்துறது. அதன் பிறகு முட்டு போட்டுன்னு போறது. அதுக்கப்புறம் அது என்ன பண்றதுன்னாக்கா கஷ்டப்பட்டு எழுந்து நிக்கிறது.
இறந்து நின்றுட்டு பிடிச்சுட்டே நடக்கிறது. அப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறது. நடக்க ஆரம்பிச்சு என்ன பண்றது, வேக வேகமா நடக்கிறது. ஆசை நடக்க தெரிஞ்சிருச்சுனாக்கா அதுக்கு நடக்கணும்னு தான் ஆசை அதிகமா வருது. நடக்கணும்னுட்டு ரொம்ப ஆசை வருது அதுக்கு. இப்ப என்ன பாருங்கோ, பதாதிகமன்றி, அது பெரியவாளும் சரி சின்னவாளும் சரி எல்லாருக்கும் காலால் நடந்து போறது விரும்புகிறான், காலால் நடப்பதற்கு விரும்புகிறான் சொன்னான். அது விரும்பத்துக்கும் சாதனம், விருப்பத்திற்கு சாதனம் இருக்கு, நடக்கிறதுக்கும் சாதனம் இருக்கு. கொஞ்சம் இப்போ நீ என்ன சொல்ற, பதாதிகமடி என்னன்னாக்கா விருப்பத்திற்கு மட்டும்தான் சாதனம் சொல்றியா, அவன் நடக்கிறது ஏதாவது நடக்கான், நடக்கிறது வேற ஏதாவது நடக்க முடியும் அவனால. அதாவது நடப்பதற்கு விருப்பம் உண்டாகிறது, அது அந்த காலை பார்த்தாக்கா கால் வந்து கால் வேலை செய்யறது. ஒரு 15 வருஷம் முன்னாடி, 18 வருஷம் முன்னாடி எங்க மாமனாருக்கு ஒரு ஃபிராக்சர் வந்துச்சு. அவருக்கு மனசே கேட்கல, என்ன நடக்க முடியாதுன்னு நினைச்சு 2 மாசம் புத்துயிர் கட்டு போட்டுட்டு அப்படியே படுக்கையிலேயே இருந்த. அதுக்கப்புறம் மெதுவா ஒரு கொம்பு வாக்களை பிடிச்சிருந்து நடக்க ஆரம்பிச்சார். வாக்களை விட்டு நடக்க ஆரம்பிச்சார் பாருங்க. அதனால மீன் வாழ்த்து, அதனால என்ன சினிமா கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். என்ன பிரமர் பாராயணம், அது கோஷ்டிக்கு போனோம், கொம்பை வச்சுன்னு போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரியாவே வழக்கமா போயிடுச்சு. ஏன்னா எப்போ அந்த நடக்கிறதுக்கு அவருக்கு அனுமதி கொடுத்தாரு, ஏன்னா 11-12 வயசுல ஆரம்பிச்சு நடக்கிறதுக்கு, 87-88 வயசு பண்ணியிருந்தோம் பெருமாள் பாராயணத்தை அனுபவிச்ச. கடைசி 1 வருஷம் தான் அவரால் போக முடியல, 1 வருஷம் நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். மற்றபடி அந்த கால் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சதுனாக்க எல்லாருக்குமே நடக்கணும்னு ஆசை வருமே, அடிப்போம் கால் நடக்க. அந்த மாதிரி ஒரு ஆசை வர சொல்லியோ, இதுதான் பதா ஜிகமஷதி. ஜிகமஷதி பதா, பதா ஜிகமஷதி இடத்துல நீ இப்படிதான் நீ ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும், ரெண்டு பேருக்கு அது உண்டாச்சு நடக்கிறதுன்றது. அந்த மாதிரி நித்யாதி நித்யா இந்த மாதிரி நீதி பதாதிகமஷதி அசினாதிகாம் சதி மாதிரி அஸ்வ என ஜிகமஷதி. இந்த மாதிரி எவ்வளோ இருக்கிறது, எவ்வளோ இருக்கிறது. வாச்சா காது நிச்சதி அப்படின்னா யார், எத்தனை வாக்கியங்கள் இந்த மாதிரி பதங்களுக்கெல்லாம் நீ அர்த்தம் சொல்லுவீங்க எப்படி சொல்றேன். அதனால எல்லா விதத்திலையும் பார்த்தாக்கா நாங்கள் சொல்றதே தெரியாது. ஆகவே கர்மாக்கள் அங்கமாக இருக்கின்றன. இந்த கர்மாக்களை கொண்டு யாகத்தை நொட்டிக்கணும். அந்த யாகங்கள்லாம் இந்த பிரம்ம வித்தியைக்கு அங்கம், பிரம்மவித்தியைக்கு அங்கம், பிரம்மவித்தியைக்கு அங்கங்களாக இருக்கின்றன. அதனால அவளை பார்த்துட்டு இவாளுக்கு கிடையாது அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. யதீஸ்வராளுக்கு அவளுக்கு அது இல்லை, யதீஸ்வராளுக்கு இல்லை, அதனால கிரகஸ்தாளுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. கிரகஸ்தாள் அவ திருப்பி கேட்கணும், யதீஸ்வராளுக்கு ஆம்பியா இல்லை, குழந்தைகள் இல்லை, அதனால இவன் பொண்டாட்டி விட்டு இருப்பானா, இல்லை குழந்தைய விட்டு இருப்பானா, யதீஸ்வரால் பணமே சம்பாதிக்கலாம், கிடைச்சதும் சாப்பிட்டு இருக்கலாம், இவன் அப்படி இருப்பானா, இத்தை பண்ணி போடு அத்தை பண்ணி போடுன்னு கேட்கிறானே. அதனால இந்த மாதிரிதான் அம்மாவாருடைய ஆசிரம தர்மம் வேற, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசிரமங்கள்லாம் இருக்கு, அந்தந்த ஆசிரமத்துக்கு ஏற்ற தர்மங்கள் இருக்கு. ஒருத்தரை பார்த்துட்டு இன்னொருத்தர் சூடுபட்டு கூடாது, அவளை மாதிரி நான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. என்னால எது முடியுமோ அத்தை நான் பண்ணணும், எது எனக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அதை பண்ணணும், அவளுக்கு என்னவோ அதை அவ பண்ணணும். இதுதான் கிரமம், இந்த கிரமத்தை மீறி எதுவும் பண்ணக்கூடாது. ஆகவே சன்னியாசிகளுக்கு அவளுக்கு வந்து இந்த தர்மம் இல்லை, யாகாதிகள்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் கிரகஸ்தாளுக்கு அது விதிக்கப்பட்டது, அதனால அவ பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிறத
இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறேன், அதிகாரத்தினுடைய பாரத்தையும் இங்க சாதிக்கிறேன். இவ பாருங்க, சக்தே ஜாதி தர்மே பரபஜன விதே உத்தரே தஸ்து திருஷ்டியா வித்யா தேன அனபேக்ஷா கிரகவதி ச பவேத் வித்யானாலோசித்தோத்தி யஜ்ஞேனேத்யாதிகாபிஹி சுதிபிர் அவகதான் ஹ்யஸ்யசா தத் பிரசாத்ய ஜிஜ்ஞாசார்த்தத்வவாத ஜிகமிஷதி பதேதி பதாத் இத்யாதி நித்யா நிவர்த்யா. கல்யாணிகன்மாய கல்யாண குணஜாதினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.